சதீஷ்னு ஒரு பையன், ஒரு வார்டு மெம்பருடைய பையன், அவன் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற பயனாளிகள் பட்டியலை வச்சுக்கிட்டு இவராகவே எல்லாத்தையும் அந்த திட்டத்தில் சேர்த்துறாரு, அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு போய் பணம் வசூல் பண்ணுறாரு, பணம் கேட்குறாரு, நான் அந்த உங்களையெல்லாம் அந்த மாதிரி திட்டத்தில் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஆளுக்கு 1000 ரூபா இப்போ அட்வான்ஸாக கொடுங்க, பணம் வந்த பிறகு 1000 ரூபா கொடுங்கண்ணா. அப்போ தான் ஜனங்களை ஊர் பூரா தகராறு நடக்குது, எங்களை கேட்காம எப்படி சேர்த்தேன். ஆமாம், 1000 ரூபா அட்வான்ஸு, அப்புறம் ஒரு 1000 ரூபா நீங்கள் கொடுத்துடணும், ஏன்னா உங்களுக்கு வாழ்நாள் பூரா அந்த பணம் வரப்போகுது, அதனால் ஒரு தடவை தான் நீங்கள் 2000 ரூபா தரீங்க என்ற முறையில் ஊரில் வந்து வீடு விட போய் வசூல் பண்ணுறது. அவர் சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் தகராறு பண்ணுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியம் மல்லிகான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஏழுமலை ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு ஜனங்க சொன்னது ஓடி தான் போகிறாரு. அங்கே போனால் இவரை பார்க்காம ஜனங்க போகிற வேற ஒரு இடத்துல கூடியிருக்காங்க, என்னான்னு போய் பார்த்தா 1000 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்யான்னு ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க. எதுக்கு வசூல் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த திட்டத்தில் சேர்த்துட்றாங்களாம், பிரதம மந்திரி இதெல்லாம் பணம் கொடுக்குறாங்களாம், அதுக்கு 1000 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் எல்லோரும் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவர் போய் ஜனங்கள்டெல்லாம் விசாரிக்கிறாரு. அப்புறம் பல கிராமத்தில் விசாரித்து மே மாதம் 14ஆம் தேதியே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இவங்க போய் நேரடியாக மனு கொடுக்குறாங்க. எங்கள் விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், இன்னும் வேறு சில பேர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, இந்த மாதிரி வசூல் பண்ணுறாங்க, தகுதியற்ற பயனாளிகள் சேர்க்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு விரிவான மனுவை 14-5 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மைத்துறை செயலாளர், இப்படி தான் இந்த பிரச்சனை என்பது வெளியே வந்தது. பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடு அரசாங்கம் மே மாதமே முறையாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு பிறகும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி தான் வேளாண்மைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய துரைக்கண்ணு அவர்கள் இது சம்பந்தமான அதிகாரிகளுடைய விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் என்று 13ஆம் தேதி தான் அறிவிக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி 14ஆம் தேதி யார் விசாரிக்கிறா? தாசில்தார் விசாரிப்பார், வேளாண்மைத்துறை இயக்குனர் விசாரிப்பார். பிரச்சனை என்னென்னா, வேளாண்மைத்துறை இயக்குநர்கள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன் அவங்கள முக்கியமான காரணம் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வேளாண்மைத்துறை இயக்குநருக்கும் ஒரு பாஸ்வேர்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் ஒருத்தருடைய பாஸ்வேர்டு இன்னொருக்கு பிறந்தாது. இப்போ திருவள்ளூர் இயக்குனர் இருக்காங்க, இணை இயக்குனர் இருக்காங்க, அவருக்கு இருக்கிற பாஸ்வேர்டு அவருக்கு மட்டும்தான். கடலூரில் இருக்கிற இணை இயக்குனருக்கு வேறு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை போடாமல் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணவே முடியாது. அதனால் இதில் வந்து வேளாண்மைத்துறை இணை இயக்குனருடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய ஆசி இல்லாமல் இந்த முறைகேடு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு விஷயம். அதனால் அவங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும். அவங்களுக்கு கீழே இருக்கிற அலுவலர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், வேளாண்மை உதவி அலுவலர்கள். இன்னும் சொல்லப்போனால், ஆத்மா திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. ஆத்மா திட்டத்தில் நிறைய ஒப்பந்த ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒப்பந்த ஊழியர்கள்னாலும் அதுக்கு 500,000 ரூபா பணம் வாங்கிட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்கள பூரா நியமனம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரியான நபர்கள் உட்பட இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, பயனாளிகளை சேர்ப்பதற்கு. ரெண்டாவது, ஆளுங்கட்சி பிரமுகர்கள், மத்திய ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி, என்ன உங்களுக்கு தெரியும், பிஜேபியினர் பகிரங்கமாக போஸ்டரே போட்டாங்க, எங்களுடைய மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன திட்டத்துக்கெல்லாம் எங்களை நீங்கள் அணுகுங்கள் என்று நேரடியாக அவங்க பட்டியல இது போஸ்டரே அடித்து ஓட்டினதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மத்திய ஆளுங்கட்சி பிரமுகர்கள், மாநில ஆளுங்கட்சி பிரமுகர்கள், இணைய தனியார் இணைய மையங்களை நடத்தக்கூடியவர்கள், சங்கராபுரம் வட்டத்தில் ஹன்சிகா ப்ரௌசிங் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்குது, அதில் அந்த ஒரு சென்டர்லேருந்து மட்டும் 25,000 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க, 25,000 பேர் ஒரு சென்டர்லேருந்து. ஸோ இப்படி வரும்போதே அதிகாரிகளுக்கு தெரிய வேணாமா, எப்படி ஒரே சென்டர்லேருந்து 25,000 பேர் சேர்க்க முடியும்னா? ரெண்டாவது, தனியார் இணைய மையன்றது பிரச்சனை எப்போ வருதுன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை என்பது வருது. மார்ச் வரைக்கும் அந்தந்த வேளாண் அலுவலகங்கள் தான் நடக்குது. மார்ச் 24ஆம் தேதி லாக்டவுன் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முறைகேடு நடந்திருக்கிறத ஏற்றுக்கொண்டு தான் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. 1ஆம் தேதியிலேருந்து யாரெல்லாம் சேர்க்கப்பட்டார்களோ அவர்களை பூரா விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்கிறவர்கள் தான் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை செயலாளர் அவர்கள் இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதத்தில் தான் பல லட்சக்கணக்கான பேர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான பேர் இப்போ சேலத்தில் 95,000 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் மட்டும் 95,000 பேர் இந்த ஜூன் ஜூலை 2 மாதத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 95,000 பேர் அநேகமாக ஹையஸ்ட்டு, முதலமைச்சர் மாவட்டன்றதுனால ஒருவேளை ஹையஸ்ட்டானு தெரியல. சேலம் மாவட்டத்தில் மட்டும் 95,000 பேர், கடலூர் மாவட்டத்தில் 80,000 பேர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 68,000 பேர், அதேமாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் 70,000 பேர். இது பூராவுமே இந்த 2 மாதத்தில். ஏன் இந்த 2 மாதத்தில் செலக்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஆகஸ்ட் மாதம் அடுத்த தவணை பணம் வரப்போகுது. ஸோ அதனால தான் ஜூன் ஜூலையை பயன்படுத்தி இந்த நிறைய பேர் இந்த மாதிரி மாணவர்களை சேர்த்துருக்காங்க, விவசாய தொழிலாளிகளை சேர்த்துருக்காங்க, பெட்டுக்கடை வச்சுருக்கிறத சேர்த்துருக்காங்க. அதாவது ஊரில் யாரெல்லாம் அவங்கள்ட்ட அணுகிறாங்களோ அல்லது யாரெல்லாம் இவங்க போய் பார்க்குறாங்களோ அவங்க மொத்த பேர்த்தையுமே சேர்க்கறது என்கிற முறையில் தான் இந்த பல லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த திட்டத்தில் மோசடியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த திட்டமே சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6,000 ரூபாய் 3 தவணையாக வழங்குவது என்பது தான் திட்டத்தினுடைய மையமான அம்சம். இப்போ சிறு குறு விவசாயி, நான் சிறு குறு விவசாயியா இல்லையா என்பதற்கு பிஓ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதார் கார்டும் வங்கி கணக்கு எண் இருந்தால் போதும் அப்படின்னு இவங்க வந்து சுருக்குறாங்க.
அதனால தான் இது வந்து நிறைய பேர் சேர்ந்ததுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் இதுக்கு எந்த விதமான அரசு உத்தரவும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் 1/12/2018 இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. தேர்தலுக்கு முன்பாக 19 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாடு முழுவதும் மோடி அவர்கள் விவசாயிகளுடைய விரோதி என்கிற ஒரு கருத்தாக்கம் விவசாயிகள் மத்தியில் இருந்தது. ஏன்னா அதுக்கு கடந்த 5 காலத்தில் அவர் சொன்ன எதையுமே நிறைவேற்றலை. அதனால் விவசாயிகள்கிட்ட ஒரு கடுமையான கோபம் என்பது இருந்தது. அதுக்கு முன்னாடி தான் தெலுங்கானா சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற்றது. அவர் 4000 ஒவ்வொரு விவசாய குடும்பத்துக்கும் தரதான் அறிவித்தார். அதில் ஒரு மகத்தான வெற்றியை சந்திரசேகர ராவ் பெற்றார். ஸோ அந்த அனுபவத்திலேருந்து தான் விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையை போக்குவதற்கு மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்கிற முறையில் யோசித்து தான் அரசாங்க பணத்தை எடுத்து ஓட்டுக்கு கொடுக்குற மாதிரி அறிவித்தது தான் இந்த திட்டம் முதல் விஷயம். 2018 அவர் அறிவிக்கும் போது 14 கோடி விவசாயிகள் இதனால் பலன் பெறுவார்கள் என்று பிரதமர் அவர்கள் அறிவித்தார். ஆனால் 2020 பிப்ரவரி 1 பட்ஜெட் சமர்ப்பிக்கிற போது நிதியமைச்சர் அவர்கள் 8 கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்திருப்பதாக அவங்க வந்து அறிவித்தார். அப்படின்னா மீதி ஒரு 6 கோடி விவசாயிகள் சேர்க்கப்படாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர் சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க கணக்கு. இந்த 40 லட்சம் பேர்த்தில் இந்த முறைகேடாக சேர்க்கப்பட்டவர்கள் இருக்காங்களான்னு தெரியல. பட் எப்படினாலும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 65 லட்சம் பேர் சிறுகுறு விவசாயிகள் இருக்காங்க. அதனால் இன்னொரு 20-25 லட்சம் பேர் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் இருக்காங்க அரசாங்க கணக்குப்படியே பார்த்தா கூட. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி விஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணுன்றதை மாற்றி ஆதார் என்று இருந்தால் போதும், வங்கி கணக்கு இருந்தால் போதும்னு சொன்னோன்னா ஊரில் இருக்கிற பிரமுகர்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், இந்த மாதிரி வங்கி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வேளாண்மைத்துறை அலுவலர்களே, அதிகாரிகளே இதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற வங்கி கணக்கு சேலத்தில் சேர்க்கப்படுது, கடலூரில் இருக்கிற ஆளுடைய வங்கி கணக்கு கள்ளக்குறிச்சியில் சேர்க்கப்படுது, இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் 1000+ பேர் சேர்த்துருக்கிறத பார்த்தா இதில் வங்கி அதிகாரிகளுக்கு உட்பட சேர்ந்து வங்கி அதிகாரிகள், வேளாண்மைத்துறை அதிகாரிகள், உள்ளூர் புரோக்கர்கள், ப்ரௌசிங் சென்டரை சேர்ந்தவங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டு மோசடியில் ஈடுபட்டுப்பாங்க என்ற மாதிரியான சந்தேகம் தான் எனக்கு வருது. ரெண்டாவது, நீங்கள் கூட கேட்டீங்க இந்த வங்கி கணக்கு எப்படி வங்கியில் போட்டால் ஊழல் நடக்காது மோசடி நடக்காது அப்படி தான் அரசாங்கம் சொன்னிச்சு, இப்போ எப்படி நடக்குது? ஆதார் கார்டும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொடுத்தா போதும் யார் வேணாலும் வங்கி கணக்கு துவக்கலாம். அதுக்கு தான் வேறு ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசாக ஆதாரங்கள் கேட்குறதில்ல. அதனால் இந்த மாதிரி யார் போய் பட்டியலை கொடுத்தாலும் அவங்க வந்து வங்கியில் கணக்கு துவக்குறாங்க. இந்த இதில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களே இல்லாமல் 1000+ வங்கி கணக்குகள் துவக்கப்பட்டு இந்த பணம் வந்து போய்கிட்டு இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால் வந்து இதில் வந்து இதை திட்டமிட்டு இந்த பணத்தை சூறையாடுவது என்கிற முறையில் திட்டமிட்டு ஒரு பெரிய டீம் வந்து இதில் வந்து வேலை செஞ்சுருக்கின்றது. அரசாங்கம் சொல்லும்போது நிலை யான் பேரில் இருக்கணும், யார் பேரில் நிலை இருக்கோ அவருக்கு தான் இந்த திட்டம் பொருந்தும் என்பது தான் அவங்க அறிவிச்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அந்த திட்டத்தில் வந்து பலனை பெற முடியுன்ற நிலைமையை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ ஏன் இப்போ குத்தக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் அவர் பேரில் இருக்காது, நிலம் வேறு ஒரு பேரில் இருக்குது, ஒரு குத்தகைக்கு தான் ஓட்டாரோ, அதனால தான் குத்தக விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் அவங்களுக்கு இந்த பணம் என்பது வழங்கப்படாதுன்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் என்பது அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால தான் எங்களை போன்றவர்களெல்லாம் குத்தக விவசாயிகள் உட்பட இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது இப்போதும் வற்புறுத்துகிறோம், ஏற்கனவே வற்புறுத்து இப்போதும் வற்புறுத்துகிறோம். யார் உண்மையிலே விவசாயத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் யார் இப்போ இது பண்ணி, அது வந்து நிச்சயமாக குத்தகை டெனன்ட்ஸ் ஆக்டில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க, உள்ளூர் விஓவுக்கு கட்டாயம் தெரியும். அதனால் அவங்களுக்கு இந்த திட்டம் போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் அரசு தரப்பில் மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் இப்பயும் நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம். உண்மையான பயனாளிகளை இவங்க வந்து சேர்க்க முடியாத காரணம் சர்வே நம்பர் சரியில்லை, அல்லது உரிய முகவர் இல்லை, அல்லது ஆதார் கார்டு இல்லை, இந்த மாதிரியான சில்லறை காரணங்களை சொல்லி தான் அந்த மனுக்கள் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிகாரிகள் நினச்சா யாரை வேணாலும் சேர்க்கலாம், அதிகாரிகள் நினச்சா யாரை வேணாலும் நீக்கலாம் என்கிற ஒரு போக்கு என்பது இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து ஹேக்கர்ஸ் மூலமாக நடந்திருக்கும், அதிகாரிகள் இதில் வந்து சம்மந்தப்படலன்னு சொன்னார். அது ரொம்ப தவறான தகவல். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கமே அதிகாரிகள் தான் இந்த தவறுக்கு காரணம்னு சொல்லி அவங்க வந்து அதிகாரிகள் மேலே ஒரு இணை இயக்குனர் மட்டத்தில் உட்பட இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹேக்கர்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்திருக்கலாம், தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்துலையும் இந்த மோசடி நடக்குதுன்னு சொன்னால் அது எப்படி ஒரு ஹேக்கர்ஸ் வந்து ஒரு குரூப் தான் பண்ணுமே தவிர ஒவ்வொரு ப்ரௌசிங் சென்டரும் ஹேக்கர்ஸாக செயல்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ப தகுந்ததாக இல்லை, அது ரொம்ப தவறான ஒரு பார்வை என்பது என்னுடைய கருத்து முதல் விஷயம். ரெண்டாவது, இது மோசடி இல்லை, இவ்வளோ பெரிய இது மோசடி இல்லைன்னா வேறு எது மோசடி? 1,00,000+ பேரை இதில் வந்து சேர்த்து சம்மந்தம் இல்லாதவங்கள சேர்த்து அவங்க கணக்கில் பூரா பணம் போய் சேர்ந்து ஊரில் இருக்கிற பல பெரும்பவர்கள் வந்து அதுக்கு 1,000-2,000 வசூல் பண்ணி கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றுருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தில் ஊழல் மோசடி என்பது நடைபெற்றிருக்கு. இது மோசடி இல்லைன்னா வேறு எதுவும் மோசடி? அதனால் அது வந்து ரொம்ப தவறான செய்தின்றது முதல் விஷயம். ரெண்டாவது, இவங்க சொல்கிற மாதிரி நடந்தது நடந்தவையாக இருக்குன்னா விட முடியாது. அரசாங்கத்தினுடைய திட்டத்தை வந்து அதில் இப்போ செயல்படுத்துகிற பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னா வேற யார் பொறுப்பு? யாராவது ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. சம்மந்தப்பட்ட அதிகாரி யார் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பொறுப்பாளர்னா அரசு தீர்மானிச்சிருக்கிறதோ அவர் தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அல்லது அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் பண்ணியிருக்கானா யார் யார் பண்ணாங்கன்றதை அம்பலப்படுத்துக்க. அதனால் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் என்ற முறையிலலாம் விட முடியாது. விவசாயிகளுக்குன்னு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் நேரடியாக கிடைக்கிற ஒரே ஒரு உதவி இது மட்டும்தான். வேறு எந்த திட்டமும் நேரடியாக விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் போய் சேரக்கூடிய எந்த திட்டத்தையும் இப்போ இருக்கிற அரசாங்கம் அறிவிக்கல. அதனால் இதுலேயும் இந்த மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாதவர்களுக்கு இந்த பணத்தை பொறிய நிதியை திருப்பி விடுவது, அதில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிப்பது என்பது சகித்துக்கொள்ளவே முடியாது. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா ரொம்ப தாமதமாக தான் இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் சிபிசிஐடி வழக்கு என்பது எஃப்ஐஆர் என்பதே போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து 4 மாதமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் இது ரொம்ப தாமதம். பல ஆவணங்களே ஆதாரங்களே அதிகாரிகள் மறைப்பதற்கும் ஒரு அவகாசத்தை அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஆனால் இப்பயும் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறது, இந்த சிபிசிஐடி விசாரணை என்பது வேகப்படுத்தப்பட வேண்டும். அனைத்து மாவட்டத்திலும் ஏக காலத்தில் நடக்கணும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தான் தனியார் இணைய மையங்கள் மூலமாக இந்த பயனாளிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஓராண்டு 2019ஆம் ஆண்டு முழுக்க அல்லது மார்ச் மாதம் 20-22ஆம் தேதி வரைக்கும் வந்து அலுவலகங்கள் மூலமாக தான் இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டவர்கள் பெரும்பகுதி முறைகேடாக சேர்க்கப்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் இந்த முறைகேடு வெளிவந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்ட செயல்பாட்டை நிறுத்தி வைப்பது, வங்கி கணக்கை முடக்கி வைப்பது என்று முடிவு எடுத்திருக்க முடியும் என்பது ரொம்ப தவறான ஒரு முடிவு. இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதத்தில் தான் இந்த முறைகேடாகவும் பல்லாயிரக்கணக்கிலேயும் சேர்க்கப்பட்டார்கள் என்று பளிச்சென்று தெரிகிற போது மார்ச் மாதத்துக்கு முன்பாக சேர்க்கப்பட்டவர்களுடைய வங்கி கணக்கை முடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, இப்போ அதிகாரி அவர்கள் சொன்னது மாதிரி பணத்தை திரும்பி சம்மந்தப்பட்ட பயனாளிகிட்டேருந்து வசூல் பண்ணுற பிரச்சனையே இல்லை. ஏன்னா போட்டதே, அதாவது ஏப்ரல் மாதம் பணம் போடலை, ஏன்னா அது லாக்டவுன்றதுனால. ஆகஸ்ட் மாதம் தான் 4000 ரூபா வந்திருக்கு. யாரும் 4000 ரூபா லாக்டவுனில் வேலையே இல்லாமல் வருமானமே இல்லாமல் வாழ்வாதாரமே இழந்திருக்கிற மக்கள் யாரும் பேங்க்லேயே பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருமே எடுத்தெல்லாம் செலவு பண்ணியாச்சு. அதனால் சம்மந்தப்பட்ட பயனாளிகிட்டேருந்து பணத்தை திரும்ப வசூலிக்கிற பிரச்சனை இருக்கிறதால எனக்கு தெரியல. அதுக்கு அது நடைமுறை சாத்தியமும் இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்க விரும்புகிறது, ஒட்டுமொத்தமாக வங்கி கணக்கை முடக்குவது, ஒட்டுமொத்தமாக திட்டத்தை செயல்படுத்துவதை நிறுத்தி வைப்பது என்பது தவறான முடிவு. அதனால் மார்ச் மாதத்துக்கு முன்பு மார்ச் மாதத்துக்கு பின்பு என்கிற முறையில் தான் இந்த குறிப்பிட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அந்த முறையில் பார்த்தா உண்மையான பயனாளிகள் பாதிக்கப்படாமல், இதுலேயும் கொஞ்சம் பேர் பாதிக்கப்படலாம், அது வேறு, ஆனால் வேறு வழி கிடையாது. ஆனால் மார்ச்சுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுற மாதிரியான தன்மையில் அரசுடைய நடவடிக்கை என்பது இருப்பது என்பது பொருத்தமற்றது.